இப்போ வந்து மூணு சுடிதார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சுடிதார், இது ஒரு சுடிதார், இது ஒரு சுடிதார், மூணு சுடிதார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணு சுடிதாருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இப்போ உயரம் இப்போ உயரம் வெட்ட போகிறோம். உயரம் வந்து 36.5. முப்பத்தி ஆறுனா 3 இன்ச் லெஸ் பண்ணிக்கோங்க, 33 வச்சா போதும். 33 வச்சா போதும். இப்போ ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து 15, 15னா 7.5 வைக்கிறேன். 1.5 மைனஸ் பண்ணிக்க, 1.5 மைனஸ் பண்ணிட்டா 15ல் 1.5 மைனஸ் பண்ணால் 6 இன்ச். இப்போ எத்தனை இன்ச்சு கழுத்துன்னு பார்க்கணும். கழுத்து வந்து 2.5 வைக்க போகிறேன். 2.5 வச்சுக்கோங்க. 2.5 இது 3.5, 2.5 இது 3.5, 6 இன்ச் வந்துருச்சு. ஓகே, இப்போ கழுத்து இறக்கம் இறக்க போகிறேன். கழுத்து இறக்கம் எவ்வளோ? ஃப்ரெண்டு கழுத்து எவ்வளோ? ஃப்ரெண்டு கழுத்து வந்து 5.75 கேட்டிருக்காங்க. 5.75 இறக்கிட்டோம். 5.75 இறக்கி கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு அழகாக இப்படி கொண்டு போய் இப்படி நீட்டிங்க. இப்போ அடுத்தது இங்கே ஷோல்டர் இறக்கலாம். முண்டாய் எவ்வளோ இறக்கலாம்? முண்டாய் எவ்வளோ இறக்கலாம்னு முடிவு பண்ணணும். முண்டை வந்து 5.25 இறக்கிங்க. 5.25 இறக்கி நேராக ஒரு கோடு, 5.25 ஒரு கோடு போட்டோம். இப்போ இடுப்பிறக்கம் எவ்வளோ? இடுப்பிறக்கம் 14. ஜாக்கெட்டோட உயர்த்தி இறக்கம் 14. ஓப்பன் இறக்கம் 20.5. எல்லாமே மார்க் பண்ணிடணும். அந்தந்த மார்க் அப்பப்போ பண்ணிடணும். அது அதுக்கு நேராக நீங்கள் கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாம் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துலருந்து ஒரு 3.5 இறக்கி ஒரு கோடு போட்டேங்க. இது வந்து C2, 3.5 வச்சுட்டேன். இப்போ வந்து பாடி இந்த இடத்துல 34, 34 8 ப்ளஸ் வந்து 1, 9.5 வச்சுட்டேன். இது 36, 9 + 1/2, 9.5 வச்சுட்டோம் வச்சுட்டோம். இப்போ இடுப்பு 32, 8 + 8 + வந்து 1/4, 8.75 வச்சுக்கோங்க. 8.75 வச்சுட்டேன். 8.75 வச்சுட்டோம். இப்போ வந்து சீட்டு 39, 9.75 ப்ளஸ் 1/4, 10.5. இங்கே 10.5 வச்சிட்டோம், இங்கே 8.75 வச்சிட்டோம், இங்கே 9.5 வச்சிட்டோம், இங்கேயும் 9.5 வச்சிட்டோம். எல்லாம் வச்சிட்டோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் கோடு போட போகிறேன். இந்த இடத்துல மார்பகம் இருக்குது, அதனால் பெண்டு. இப்போ இடுப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு பெண்டு பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து 1.5 வச்சுங்க. 1.5 வந்து லூஸ் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல வயிறு இருக்கிறனால கொஞ்சம் நல்ல அந்த இடத்துல பெண்டு நல்லா இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்தீங்கன்னா நல்லா கூடும். இந்த இடத்துல வந்து 19.5 வேணும். இந்த 19.5 இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். 19.5 இருக்குது. ஓகே, இப்போ நடு சென்டரில் ஒரு கோடு. இப்போ வந்து இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 10.5 வச்சோம். இங்கே வந்து 6 இன்ச் சேர்த்து 11 வைங்க போதும். 11க்கு மேலே தேவையில்லை. 6 இன்ச் வச்சுனா கொஞ்சம் தான் லூஸ் தேவை. 10.5 வைக்கலாம். இவங்க லூஸ் கொஞ்சம் கேட்டதுனால கொஞ்சம் லூஸ் வைக்கிறோம்.
ஸ்டேட் இந்த இடத்துல அதே மாதிரி பெண்ட் பண்ணுறோம் இங்கே ஒரு முக்கால் இஞ்சி வச்சுங்க எல்லாமே வச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றரை இஞ்சுக்கு மேலே ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏஹெச்சு எவ்வளோ ஏஹெச்சு எவ்வளோ ஏஹெச்சு வந்து 16.5 இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க ஏஹெச்சு வந்து 16.5 அவங்க அந்த இடத்துல சதை இருக்கிறனால கொஞ்சம் நான் பெருசு பண்ணுறேன் கிராஸ் பண்ணிட்டேன் இப்போ இங்கேருந்து கரெக்டாக 1.5 வச்சுங்க 1.5 வச்சு இதில் பாதி 5.5 பாதி வந்து 2.5 2.5 அழகாக வந்து மேலே நோக்கி இப்படி ஒரு கோடு போட்டுங்க அப்புறம் உள் நோக்கி ஒரு கோடு 2 கோடு போட்டோம் இப்போ பாருங்க அழகாக வந்து எல்லாமே வரைஞ்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வரையப்பட்டது இது மாதிரி தான் நீங்கள் சுடிதாருக்கு வரைஞ்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி வெட்டி பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டிட்டு இங்கே கை வெட்ட போகிறோம் 3 சுடிதாரில் 1 சுடிதார் ஃபஸ்ட்டு வெட்டுறோம் முதல்ல மேலே இருக்கிறத வெட்டிக்கோங்க மேலே வந்து கவர் தட்டு அப்புறம் வெட்டிக்கலாம் இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எதுக்கு கிராஸ் பண்ண சொன்னால் சுடிதார் வந்து கீழ் நோக்கி போகாமல் இருக்கும் கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுக்க போகிறோம் இங்கே வந்து இது கழுத்து இப்போ கவர் தட்டு எடுக்கிறத எல்லோரும் கவனம் பாருங்கள் மேலே உள்ளதுக்கு மட்டும்தான் கவர் தட்டு கவர் தட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே உள்ள இதுக்கும் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஒரு கிராஸ் பண்ணிங்க லைட்டாக கிராஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு மட்டும் பேக்கு கிராஸ் பண்ண தேவையில்லை இப்போ பேக் கழுத்து வரைய போகிறோம் பேக் கழுத்து இங்கேருந்து 2.5 வச்சுருக்கோம் 2.5 வச்சுட்டு மேலே ஒரு கோடு போட்டோம் பேக் கழுத்து வந்து 6.5 கேட்டிருக்காங்க 6.5 வைக்கிறேன் 6.5 வைக்கிறேன் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறேன் கிராஸ் பண்ணிட்டு அழகாக அப்படி பெண்டு பண்ணிக்கிறோம் வச்சுட்டோம் இப்போ கழுத்து நான் வெட்ட போகிறேன் கழுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க அவசியம் அர்க்காத் இருக்கணும் ஓப்பன்ட்டு ஒரு அர்க்காத்து இப்போ இதுக்கு சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு அர்க்காத்து எல்லா அர்க்காத்தும் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மட்டும் பெரிய அர்க்காத்து இந்த இடம் மட்டும் 2 சின்ன அர்க்காத்து இப்போ பேக் கழுத்து வெட்ட போகிறோம் மேலே ஓப்பன் பண்ணி விட்றாதீங்க ஓப்பன் பண்ணாமல் விட்டுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும் தச்சோம்னா சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கழுத்து பின் கழுத்து வெட்டியிருக்கோம் யூ கழுத்து அழகாக வந்து பாருங்கள் கரெக்டாக யூ மாதிரி அழகாக போய் உட்காந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது மாதிரி யூ அழகாக வெட்டிங்கன்னா நச்சுன்னு போயிருக்கும் இதில் வந்து நாட்டு போட்டு வச்சிட போகிறோம் இப்போ எல்லாம் பார்த்துட்டு அப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் ஃப்ரண்ட்டு வந்து கேன்வாஸ் அடிக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டலை
கை வெட்டுறோம், கை நீளம் அஞ்சரை, அஞ்சரைனா ஆறு வைக்கிறோம், கை லூஸ் பதினொன்றரை, பதினொன்றரை அஞ்சே முக்கால் வச்சிட்டோம். இப்போ வந்து எட்டே கால், ஏழே கால், ஏழே காலில் பாதி மூன்றரை ஒரு புள்ளி, மூன்றரை ஒரு புள்ளி இறக்கிங்க. இப்போ ஏழே கால் இங்கே வைக்கிறேன், இது எட்டே கால் இங்கே வரும், கரெக்டாக எட்டே கால் வந்துடுச்சு. எல்லாமே நம்ம கரெக்டாக அக்யூரட்டாக வச்சுட்டா கரெக்டாக எந்த வகையான தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அழகாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறேன், கை வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது 36 இன்ச் பாடி, அந்த பாடிக்கு நம்ம வந்து கை வெட்டுறோம். எவ்வளோ தூரம் இறக்குறீங்களா சிறப்பாக இருக்கும், கையை வந்து நல்லா இறக்கிருங்க. மூன்றஞ்சு ஒரு புள்ளி இறக்கிருக்கேன். எட்டையாள் இருக்கான்னு ஒரு வழி பார்த்துவோம். எட்டையாள் அக்யூரட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ கை வந்து வச்சு பார்க்கணும். இப்போ கை வந்து நம்மளுக்கு எட்டே கால் வருதான்னு ஒரு செக்கிங் வச்சு பார்த்துக்கணும். இப்போ இதுலேயும் வச்சு பார்க்கப்போம். லைட்டை அப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சி பார்த்துருங்க, கரெக்டாக அக்யூரட்டாக இருக்கு பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக வந்து இது பிடிச்சோம்னா கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், இருந்தால் சிறப்பு. இது மாதிரி இருந்துச்சுன்னா சுடிதார் வந்து எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக போய் உட்கார பாருங்கள். அந்தந்த கோட்டில் போய் அப்படியே அப்படியே உட்காரும், அப்படியே அந்த கோட்டில் தைச்சிட்டு பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு கோடு, செகண்ட் கோடு, தேர்ட் கோடு எல்லாமே தைச்சி இந்த இடத்துல சைடு ஓப்பன் வந்து கரெக்டாக அப்படி மடக்கிடுவாங்க. ஓப்பனை வந்து சின்னதாக நம்ம மடக்கிற மாதிரி நம்ம வச்சு வெட்டிடுவோம். இந்த முக்காலஞ்சி மடக்கி போட்டாங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி கடையில் இப்படி தான் வெட்டுறோம். கடையில் வந்து ஈஸியாக எல்லா அளவுகளுமே எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து இது வந்து C2 உயரம், C2 உயரத்தை நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட உயரத்தை வச்சோம், சீட்டோட உயரம் எல்லாமே கரெக்டாக வச்சு உயரத்தை வந்து உயரம் எடுத்ததுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி, லைனிங்காக 3 இன்ச் மைனஸ் பண்ணி வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் போட்டு விட்டுவதையும் காமிக்க போகிறேன். துணியில் வெட்டுவதை எல்லாரும் பாருங்கள். இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டுறோம், சுடிதார் ஒரிஜினல் துணி போட்டோம். இப்போ உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 36.5. இங்கே ஒரு கோடு போட்டுங்க, கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு கரெக்டாக ஒரிஞ்சு மார்க் பண்ணிக்கங்க, தைக்கிறது அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டாக வெட்டிக்கோங்க, சமமாக வெட்டிங்க. லைட்டாக கிராஸ் கிராஸாக போடுங்க, அப்போ தான் வந்து மேலே சுடிதார் வந்து மேல் பக்கம் வரும். இப்போ உயரம் 36.5 வைங்க, 36.5 மார்க் பண்ணிட்டோம். தையலுக்காக அரைஞ்சி மேலே வச்சுருங்க, வச்சுட்டு இப்போ லைனிங் துணி எடுத்து மேலே வைங்க. லைனிங் துணியை அழகாக கொண்டு அப்படியே மேலே வச்சுருங்க, மேலே வச்சுட்டு வெட்டிடுங்க. உயரம் வந்து நம்ம 36.5 கரெக்டாக இருக்கணும், இருந்தால் சிறப்பு.
மடித்து தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். 36 இங்கேருந்து இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே அக்யூரட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். 36 இருக்கா? இருக்குது, எல்லாமே இருக்குது, உயரம் இருக்குது. இப்போ இன்னமேல் தான் என்ன பண்ணணும், ஒரிஜினல் உலக அளவை கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வெட்ட போகிறோம். உயரம் சரியாக வெட்டிட்டோம். உயரம் வந்து பர்ஃபெக்டாக 36 என்ன அளவோ அந்த அளவுகளை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு புள்ளி கூட வச்சு மேலே வெட்டினேன், வச்சுட்டோம். இப்போ பாடி கரெக்டாக லைனிங் துணி வச்சு வெட்டிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை கை இப்படி வச்சிட்டோம். நம்ம வெட்டிட்டோம். கையை வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா வச்சிட்டோம். கை கரெக்டாக இந்த அளவுக்கு ஓபன் பண்ணி நம்ம வெட்டிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது பாடியும் நம்ம இந்த அளவுக்கு லைனிங் துணியில் வெட்டிட்டோம், ஒரிஜினல் துணியில் வெட்டியிருக்கோம். அதுவும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறை இருக்குது. இது பிடித்தாருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தயலகம், வளர்க்க தயல்கலை.